வணக்கம் ஐரோப்பா, நெஞ்சம் மறக்குமா? தாயக கலைஞர்கள் ஒரே மேடையில் இசை, நடனம், நகைச்சுவை மற்றும் பல. 1/1/2020 அன்று டொட்மவுண்டில். வணக்கம், என்னோட பேர் மதனமோகன் சுலக்சனா. நான் வவுனியா புதுக்குளம் மகா வித்தியாலயத்தில் தரமோண்டில் இருந்து ஏலவல்கான படிக்கிறேன். இந்த முறை எக்ஸாம் பயோ ஸ்ட்ரீமில் 3A வந்தது, டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்தது. அதுக்கு முதல் எங்களோட ஸ்கூல் பிரின்சிபல் சுபாஸ்கரன் சருக்கு ரொம்ப தேங்க் பண்ணுறேன், அவருக்கு ரொம்ப நன்றி. அடுத்து எங்களோட கிளாஸ் சார் வினோதன் சார், அவர்கிட்ட தான் ஃபிசிக்ஸ் படித்தேன் நான். ஃபிசிக்ஸ் ரொம்ப நல்லா சொல்லி தந்தவர், எல்லா டவுட்டும் கிளியர் பண்ணி விடுவார், அவருக்கு ரொம்ப நன்றி. கெமிஸ்ட்ரி உதயா சார், பயோ வந்து கிரிசாலினி டீச்சர்கிட்டையும் ரூபசிங்கன் சார்கிட்டையும் படித்தேன் நான். மாதவி டீச்சருக்கும் ரொம்ப நன்றி. என் ஃபேமிலி வந்து அம்மாவோடையும் சித்தியோடையும் இருக்கிறோம். அவெல்லாம் எனக்கு ரெண்டு அண்ணாக்கள் இருக்கணும், அவையிலும் பயோ தான் படித்தேன் வெளியிலே ஸ்கூலில், அவையோட புக்ஸ் தான் நானும் படித்தேன் நான். அவளுக்கு ரொம்ப நன்றி. மற்ற ஸ்கூலில் கிரேட் 1லேருந்து ஏலவல்கான படிப்பிச்ச எல்லா டீச்சர்ஸ் சாராக்களுக்கும், ஸ்கூலில் இப்போ படிப்பிக்கிற எல்லா டீச்சர்ஸ் சாராக்களுக்கும் ரொம்ப நன்றி சொல்கிறேன். என்னோடய எதிர்கால லட்சியம் ஒரு டாக்டர் ஆகணும்ன்றது தான், அதை நினச்சி தான் படித்தேன் நான். அதுக்கு அது நல்ல ரிசல்ட் வந்ததுக்கு கடவுளுக்கும் ரொம்ப நன்றி சொல்கிறேன். இனி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும், நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி படித்தா நீங்கள் நினைக்கிறது கிடைக்கும். எல்லோரும் நீங்கள் உங்களோட லட்சியத்தை நோக்கி பயணிக்கணும்ன்றா ஹார்ட் ஒர்க் பண்ணி படிங்க. நன்றி. எனது பேர் தங்கராச பிரதீஷ். நான் பழனிக்குளம் கணேஷ் வித்தியாலயத்தில் சாதாரண தர பயிற்சியை தோட்டிவிட்டு உயர்தர கல்விக்காக புதுக்குளம் மகாவித்தியாலயத்தில் இருந்தேன். அந்த வகையில் வர்த்தக பிரிவில் கல்வி கற்று 2019 பரீட்சையில் 3 A சித்திகளை பெற்று வவுனியா மாவட்டத்தில் முதலாம் இடத்தை பிடித்துள்ளேன். அந்த வகையில் எமது பாடசாலையின் அதிபர் சுபாஸ்கரன் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு, எமது வகுப்பாசிரியர் மற்றும் கணக்கீட்டுப்பாட ஆசிரியருமான நிமால் கான்ஸ்டன்டைன் ஆசிரியர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் பொருளியல் பாட ஆசிரியர் ஞானேஸ்வரன் சார், பணியக்கல்வி ஆசிரியர் ஜீவனேசன் சார், அனைவருக்குமே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவங்க கொடுத்த ஒரு மோட்டிவேஷன் தான் என்னை இந்த ஒரு நிலைமையை கொண்டு வந்திருக்கு. எனது அப்பா விவசாயம் தான் மேற்கொள்கிறார். ஒரு அண்ணா ஜாழ் பல்கலைக்கழகத்தில் வர்த்தக பிரிவில் கல்வி கட்டியிருக்கிறார். அவர் விவசாயம் செஞ்சால் ரெண்டு பேருமே படிப்பிச்சார். ஸோ அப்பாவுக்கு நான் தேங்க்ஸ் சொல்கிறேன். எனது நான் தரணிக்குளம் கிராமத்தில் தான் வசிக்கிறேன். தரணிக்குளம் கிராமத்திலிருந்து பாடசாலைக்கு 5 கிலோமீட்டர் வர வேண்டியிருக்கும். பஸ்ஸில் தான் ஒவ்வொரு நாள் வந்து போகிறேன் நான். பல்வேறுபட்ட இன்னல்களுக்கு முன் கொடுத்தும் வறுமையை ஒரு காரணமாக காட்டாமல் என்னுடைய முழு அர்ப்பணிப்பையும் எமது ஆசிரியர்களின் வழிகாட்டலின் கீழும் சிறந்த பெருவேறை பெற்றுள்ளேன். எனவே பாடசாலையின் அதிபருக்கும் ஆசிரியர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எதிர்கால அடுத்த முறை எக்ஸாம் எடுக்க போகிற பிள்ளைகளுக்கு சொல்கிற ஒரே அட்வைஸ், வறுமை எங்களுக்கு ஒரு காரணமே இல்லை, எங்கள் இலக்குகளுக்கு அதை தகர்த்தி சிறந்த ஒரு பெருவேறை பெறுவோம். எனது எதிர்கால லட்சியம் சிறந்த ஒரு சட்டத்திறனியாக வர வேணுமென்றது தான், அதுக்காக எனது பயணம் தொடரும். எங்களோட பாடசாலை வந்து வவுனியா நகரத்துக்கு அண்மையில் இருந்தாலும் இங்கே படிக்கிற பிள்ளைகள் வந்து பாடசாலையிலேருந்து மிக தூலவில், மிக கஷ்டப்பட்ட குடும்பங்களில் இருந்தால் இங்கே வந்து படிக்கணும். மிக வறுமையில் இருந்தாலும் பாடசாலையில் கல்வியை நம்பி பெரிய அளவில் டியூஷனை நம்பாமல் ஆசிரியரோட கற்பித்தலை நம்பி படிக்கிறார்கள். இதில் இவரோட பொறுப்புகள், சிறப்பான பொறுப்புகள் பெறுறதுக்கு உண்மையில் நான் ஆசிரியர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளை தெரிவிக்கணும். அவருடைய அர்ப்பணிப்பான சேவை தான் இந்த மாணவர்கள் இவ்வாறான பொறுப்புகளை பெறுவதற்கு காரணமாகவும் இருக்குது. அதேபோல் எங்களுடைய பாடசாலை கடந்த காலங்களிலையும் சிறந்த பொறுப்புகளை பெற்று வருது. அதேபோல் இந்த ஆண்டும் வணிகத்துறையிலையும் விஞ்ஞானத்துறையிலையும் மாவட்ட ரீதியில் முதலாவது இடத்தை பெற்று இந்த பாடசாலைக்கும் இந்த பிரதேசத்துக்கும் அதேபோல் எங்களுடைய வலயத்துக்கும் இந்த மாணவர்கள் பெருமையை சேர்த்து தந்திருக்கிறார்கள். அதேபோல் எங்களுடைய பாடசாலையினுடைய வளர்ச்சியில் எங்களுடைய வலயம் மிகுந்த அக்கறை காட்டி வருகிறது. அந்த வகையில் வலய கல்வி பணிப்பாளருக்கும் வலய ஊழியர்களுக்கும் எங்களுடைய பாடசாலை சார்ந்த நன்றியும் தெரிவித்துக்கிறேன்.